ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 4ல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கள் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம்னா 6 டாஸ்க்கள் முடிந்திருக்கு, இன்னொரு 2 டாஸ்க்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கப்படுது. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க்கள் வந்து முந்தைய சீசனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமா இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிக் பாஸ் வட்டாரத்தில் சொல்லக்கூடியது கடுமையான மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால, அந்த பிக் பாஸ் செட்டு மேலே அங்கே அந்த இடத்துலலாம் நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஆக்டிவிட்டி ஏரியாவில் வேறு வேறு டாஸ்க் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதாகவும் ஒரு சில தகவல் தெரியப்படுத்தப்படுது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இன்னொரு 2 டாஸ்க் தான் மிச்சம் இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இப்படினாலும் பார்த்தோம்னா இந்த சீசனில் இருக்கக்கூடிய டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எல்லாமே சுவாரஸ்யம் குறைவாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தாக்கா கொடுக்கக்கூடிய டாஸ்க்குகளை வந்து போட்டியாளர்கள் வந்து சுவாரஸ்யம் கம்மியாக விளாட்றாங்களா, இல்லை கம்மியான நேரத்தில் முடிச்சிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாஸ்க் விளாட்ற நேரம் என்னமோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் தான் காட்டுறாங்க. மற்ற நேரம்லாம் பார்த்தா அதிகமாக, அதாவது உட்காந்து பேசுறது, அது சம்மந்தமாக நடந்த இப்போ வாக்குவாதங்கள் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த டாஸ்க்கு பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் தான் நடக்குது. அது என்ன ஏதுங்கிறது ஒன்றும் சரியாக புரிய மாட்டேங்குது. நடந்து முடிஞ்ச 6வது டாஸ்க் உடைய அதாவது ரேட்டிங், அதாவது மார்க் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரியோ வந்து 29 பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்துலையும், ரம்யா 27 பாயிண்ட்ஸ்கள் எடுத்து 2வது இடத்துலையும், சிவானி வந்து 26 பாயிண்ட்ஸ்கள் எடுத்து 3வது இடத்துலையும், பாலா அண்ட் சோம்சேகர் ரெண்டு பேரும் 25 பாயிண்ட் எடுத்து 4-5 அப்படிங்கிற அந்த இடத்துலையும், ஆரி வந்து 20 பாயிண்ட் எடுத்து 5வது இடத்துலையும், கேப்ரேலா வந்து 16 பாயிண்ட் எடுத்து 7வது இடத்துலையும், அதாவது 6-7வது இடத்துலையும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 டாஸ்க் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அது இன்றைய எபிசோடில் தெரியும். அதுவும் குறிப்பாக மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஆக்டிவிட்டி ஏரியாவில் மழை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் டாஸ்க்குகள் ஹெவியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நேற்று சுற்றுற மாதிரி பால் சுற்றுறது, பலூன் உடைக்கிறது, அல்லது எமோஜி சொல்கிறது, இப்படிப்பட்ட டாஸ்க்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வேலை இன்னும் 2 டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்கில் வந்து அதாவது வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போட்டியாளர் வந்து 14 பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 14 பாயிண்ட்டு எடுத்தாலுமே கூட கோல்டன் டிக்கெட்டில் டிக்கெட் வந்து இந்த 7 பேத்தில் யார் வின் பண்ணுறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கேப்ரியலா தான். ஏன்னா அவங்க 16 பாயிண்ட் தான் இப்போது இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி கேப்ரியலா 14 பாயிண்ட் எடுத்தாலுமே கூட அவங்க 16 பாயிண்டோட 14 பாயிண்ட் சேர்த்தோம்னா ரியோட அந்த ரேங்கிங் அவ்வளவுக்கு தான் வர முடியும். அதுக்குவே வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் பார்த்தா கோல்டன் டிக்கெட்டுக்கு கேப்ரியலாவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நிலவுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வி ரொம்ப நாளாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார் நடந்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே கோலி நெறி டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் பவர் தர்றதாக பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த டாஸ்கில் வின் பண்ண பாலாவுக்கு இது வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த பேச்சும் பேசவே இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரையும் பேசலை, வெளியிலையும் பார்த்தா பொதுமக்களும் அது சம்மந்தமாக கமெண்ட் பண்ணல, மறந்தே போயிட்டாங்க. ஒருவேளை அந்த டாஸ்கில் வின் பண்ணதுக்கு உண்டான சூப்பர் பவர் இனிமே தான் கொடுப்பாங்களா, அப்படிப்பட்ட பவரின் காரணமாக தான் பாலா வந்து நம்பர் 1 பிளேஸுக்கு வரப்போகிறாரா? ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க டிக்கெட் ஃபினாலே வச்சு பார்க்கும்போது பாலாலாம் ரொம்ப டிசர்விங், அதாவது ரொம்பவே ஆஃப் ஆகி போய் கிடக்கிறார். அவர் தான் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வெளியில் போயிடுறேன், அதாவது ப்ரைஸ் மணி ஏதாவது கொடுங்க வெளியில் போயிடுறேங்கிற கேட்டகரிக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது. இப்போ அந்த அதாவது கோலினரி டாஸ்கில் கொடுக்கக்கூடிய சூப்பர் பவரின் காரணமாக பாலா மீண்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த கோலி நெறி டாஸ்கில் வின் பண்ணதுனால பாலாக்கு வந்து இம்யூனிட்டி பவர் மாதிரி தருவாங்களா, இல்லை அடுத்த வாரம் தான் அந்த அது சம்மந்தமாக பேச போகிறாங்களா, இல்லை அது அப்படியே பேசாமே விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே பிக் பாஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம், அப்படி அது சம்மந்தமாக பேசினாங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பேசுவாங்க. ஒருவேளை 95வது நாள் அடுத்து கொடுக்கக்கூடிய நாள் கொடுக்குற டாஸ்க் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போன சீசனில் பார்த்தோம்னா சைக்கிள் ஓட்டுற டாஸ்க் கொடுத்தாங்க, பெரிய ஒரு டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அப்படிப்பட்ட டாஸ்க் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த சீசனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்ட ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வரிசைப்படுத்தக்கூடிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா அது விடிய விடிய பேசலாம், எந்த ஒரு எஃபெக்ட்டும் போட தேவையில்லை அப்படிங்கிறனால உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னா அந்த டாஸ்க்கு கூட ஏற்கனவே இந்த எமோஜி டாஸ்க்கு மாதிரி பேசி தான் உங்களோட பொசிஷனை நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு பிக் பாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வேணால் ரொம்ப நேரம் இந்த போட்டியாளர்கள்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய டாஸ்க்காக வேணால் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிக் பாஸ் என்ன தான் சுவாரஸ்யமான டாஸ்க்குகளை யோசித்து அதாவது போட்டியாளர்களுக்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்க்கை வந்து சுவாரஸ்யமாக்குறதும் ரொம்ப நேரம் அதாவது வந்து தாக்கு பிடிச்சி விளாட்றதும் அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க தற்போது இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து எல்லா டாஸ்க்கையும் ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாமல் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தோண ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேக்கில் ஸ்டிக்கர் ஒட்டி ஓடி பிடிச்சி விளாண்ட அந்த ஸ்டிக்கர் எடுக்கக்கூடிய டாஸ்க்கு போன இதில் பார்த்தோம்னா போன சீசனில் பார்த்தோம்னா பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப நேரம் எல்லாம் எஃபெக்ட் போட்டு ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் பார்த்தா சீக்கிரமே ஒருத்தர் கிவ் அப் பண்ணி டக்கு டக்குன்னு அந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
அந்த கஷ்டமான டாஸ்கை வந்து உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து சுவாரஸ்யப்படுத்தி விளையாண்டால் மட்டும்தான் அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்கை ஒருத்தர் ஒருத்தர் வந்து கருத்து மோதல் போ அப்படி இப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டாங்க, சீக்கிரமாக அந்த டாஸ்கை முடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே சொதப்பாலாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு ரொம்ப நேரம் விளையாடணும், அதாவது விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டியாக நினச்சி விளையாண்டாங்க. ஆரோக்கியமான போட்டியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் வந்து எலிமினேஷன் லிஸ்ட்டில் பார்த்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது அப்படியே தான் நீடிச்சு கொண்டிருக்கு. அந்த ஓட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே என்ன இருந்துச்சோ வார ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து வழக்கம் போல் ஆறு ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் செகண்ட் பாலாவிலையும் மூணாவது ரியோவும் நாலா அதாவது ஒம்பது அதாவது 40-50 அந்த சதவீதத்தை அடிப்படையில் பார்த்தா அடுத்து வந்து கேப்ரியலா சோம் அடுத்து ரம்யா லாஸ்ட் பிளேஸில் பார்த்தா சிவானி இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த சூப்பர் பவர் கொடுத்து யாராவது ஒருத்தங்களை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த நரி கோலி டாஸ்க் உன்னுடைய சூப்பர் பவர் பாலா கொடுக்கும்போது சேவ் பண்ணலாங்கும்போது சிவானியை சேவ் பண்ணுறாங்களா அப்படி ஏதாவது ட்விஸ்ட் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எது எப்படினாலும் வரக்கூடிய ரெண்டு நாட்கள் தான் இந்த 100 நாளினுடைய அந்த பிக் பாஸ் போட்டியினுடைய அந்த சுவாரஸ்யத்தையே முடிவு செய்ய போடுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கப்புறம் அடுத்த வாரம் அப்படின்னு பார்த்தா அப்படியே அது செலிப்ரேஷன் ரவுண்ட் மாதிரி ஆகிடும். ஏன்னா பழைய போட்டியாளர்கள்லாம் வருவாங்க, அப்படியே ஒரு ஜாலியாக அது வந்து இப்போ பார்க்கக்கூடிய பொதுமக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறக்கூடிய போட்டி ஆகிடும். இப்போ இருக்கிறது மட்டும்தான் போட்டியாளர்களுடைய அவங்களுடைய திறமையை உறுதிப்படுத்தக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் போட்டியாளர்கள் அதை விளங்கி விளாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது சுவாரஸ்யமாக இருக்கும், பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைய நாள் இருக்கக்கூடிய எபிசோட் முடிவு செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.